இந்த மாதிரி ஒரு மேடையை பார்க்கறதுக்கு நான் ஆக்சுவலி இவ்வளோ வருஷமா தவறு இருந்திருக்கேன்னு சொல்லலாம். நான் இவ்வளோ வருஷமா இருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரியில. இதுக்கு முன்னாடி நான் நடத்தின ஈவெண்ட்டும் கிட்டத்தட்ட இதே மேடை மாதிரி தான், அதுவும் என்னோட ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டது. அப்போ யாருக்கு விருது கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு துறையில சிறந்து விளங்குறவங்க விட அந்த துறையில அவங்க சிறந்து விளங்குறவங்க மத்தவங்களுக்கு அந்த அது மூலமா அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற முடிவு. சோ இவங்களோட ஸ்டோரி, இவங்க சொல்றது, அதெல்லாம் தாண்டி ஒரு சினிமா, ஒரு கலைத்துறை, ஒரு கமர்ஷியல் ஒரு படம் வருது, அது எனக்கு அந்த வார்த்தைக்கு உடன்பாடு இல்லை கமர்ஷியல்ன்ற படத்துல. ஏன்னா கமர்ஷியல் படம் தான் எல்லாமே ரிலீஸ் ஆகுது. பட் அந்த படம் நல்லா ஓடாத படங்களும் இருக்கு இல்ல, அப்போ அது கமர்ஷியல் படம்னா அது எல்லாமே படமே ஓடணும். என்ன பொறுத்த வரைக்கும் விஜயவர் ஃபிலிம் டச்சஸ் யுவர் ஹார்ட், எது வந்து உங்களை ஆஹா இது இந்த இது மாதிரி இந்த கேரக்டர் நான் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம், இல்ல ஒரே ஒரு மனுஷனை பார்க்கிற ஒருத்தருக்காவது அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்ததுன்னா த லைஃப்ஸ் பர்பஸ் இஸ் டன் நினைக்கிற கேரக்டர் தான். ஸோ இந்த படம் வந்து நான் சுமித்தோம். ஆக்சுவலி இந்த கதையை வந்து கோவிட்க்கு முன்னாடி பேசணும், அண்ட் ஒரு கேக் வாக் மாதிரி அப்படி லட்டு மாதிரி எடுத்து கொடுக்கறதுனால அந்த மாதிரி எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு ஒரு ப்ரொடியூசரா ஒரு வேலை இந்த படத்துக்கு பெருசா வருது அவங்க வைக்கல. ஆனா நான் எத்தனையோ படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்கேன், எவ்வளவு வருஷமா இங்க இண்டஸ்ட்ரியில இருக்கேன், ப்ரொடக்ஷன் பண்றதுன்னு தெரியும், அப்புறம் ஐடின்ல ஹெட் ஆனதுக்கு அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனும் தெரியும். கரெக்டா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் மிஸ் ஆகுது. இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் உள்ள நல்ல படங்கள், புது டேலண்ட் ப்ரொமோட் பண்ணணும். ஸோ கேன் வி ஸ்டார்ட் அவர் ஓன் ரிலீஸ் அப்படின்னு நான் போய் இவ்வளோ வருஷத்துக்கு தயக்கத்துக்கு அப்புறம் ஐஜினோட டைரக்டர் தனபால் போய் கேட்டேன், கண்டிப்பாக பண்ணலாம், அது உங்கள் படமே ஃபர்ஸ்ட் படமாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உடனே எக்ஸ்போரியா ஐஜின்னு திரு சசி அவர்களோட கை கோர்த்து இதுக்கு ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி, சரி இதை வந்து நம்ம எங்களை அவருக்குமே உங்களை ஒரு இயக்குநராக தெரிஞ்சிருக்கோம், எழுத்தாளராக தெரிஞ்சிருக்கோம் தான் சொல்ல. பட் நாங்கள் ரெண்டு பேரும் சரி எங்களுக்கு ப்ரொடக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு ரிலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஸோ யாரை கூப்பிடலாம் அப்படின்னு நினச்சி பார்த்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவருடைய நண்பர் திரு கேபிள் சங்கர் அவருடைய நபர் தான் வந்தது. ஸோ அவரை வந்து வி ப்ராட் இன் பார்ட் ஆஃப் எக்ஸ்போரியா ஐடின் டீம். ஸோ அவரோட கைடன்ஸ்ல அவரோட அசிஸ்டன்ட் மிஸ்டர் ராம், அண்ட் தென் அவர் ஓன் ஐடின் டீம், எக்ஸ்போரியா ஐடின் டீம், ஹிதேஷ், சிவா, அண்ட் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து We did our best in 3 weeks. Actually, ஏன்னா அவங்க வந்து நான் யூஎஸ் போறதுக்குள்ள ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்து போட்டாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் தலை சுற்றி போனோம், இருந்தாலும் ஓகே we have to do it அப்படின்னு. ஸோ இதுக்கு நான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இந்த இந்த படத்தை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதுல, ஆக்சுவலி வேற படத்தை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதுல இருந்தது என்னோட படத்தை, பட் இதுவும் என்னோட படம் தான். ஸோ இதை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இந்த படம், இந்த மாதிரியான படங்கள் வந்து ஆடியன்ஸ் எல்லா வயதினரையும் எல்லா தரப்பு மக்களையும் போய் சேர்றது வந்து பத்திரிகையாளர் அந்த உங்க கையில தான் இருக்கு. நீங்களும் என்ன பல வருஷமா பார்த்துருக்கீங்க மீடியால. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யுவர் கிரேட்டஸ்ட் சப்போர்ட் இன் திஸ் அண்ட் ஐ விஷ் டு கன்வே மை சின்சியர் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹியர் அண்ட் ஆல் ஆஃப் யூ ஹூ டிட் ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல அவ்வளோ இன்டர்வியூஸ், என்னால கவுண்ட் பண்ணவே முடியல, ஒரு 25-30 இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ வுட் லைக் தேங்க் எவ்ரிபடி ஹூ கோஆபரேட்டட் ஃபார் தட். அண்ட் தியேட்டரிக்கல் ரிலீஸாக பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்போரியா ஐஜின் பிலியஸ் இன் திஸ் கான்டென்ட், வி சா த ஃபிலிம், வி லவ் த ஃபிலிம் அண்ட் தென் ஒன்லி வி டுக் இட் அப்படின்னு சொல்லி அதை சொல்ல சொன்னாங்க. ஏன்னா அவங்க சம்மந்தமாக யாரும் இல்லை. ஸோ இது வந்து சும்மா ஒரு நம்பர் கேம், ஒரு கேம்பிளிங், ஒரு படம் ரிலீஸ் அந்த மாதிரி இல்லை. கண்டென்ட் மேல மட்டுமே நம்பிக்கை வச்சு நல்ல கண்டென்ட்டுக்கு எப்பவும் மக்கள் மதியில வரவேற்பு இருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்கள் ஒத்துழைப்புடன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் மசாஜ் வந்து சொன்னாரு, அவங்க ஸோ ஷாக் ரிலீஸ் போ, இன்ஃபேக்ட் ரொம்ப சீனியர்ஸ், ரொம்ப வெட்டன்ஸ் ஒரு 3 ரிவ்யூ போட்டிருந்தோம். அதுல ஒருத்தர் சொன்னது வந்து இது மாதிரி நீங்க கவர்மெண்ட்ல பேசி யூ ஷுட் கெட் டாக்ஸ் ஃப்ரீ அண்ட் இது ஸ்கூல்ஸ்ல அடால்ட்ஸ் அண்ட் கிட்ஸுக்கு
நீங்க எந்த உறவு முறையோட வேணாலும் பக்கத்துல உட்காந்து நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு இந்த காலத்துல பாஷனா சொல்ற அந்த கிரின்ஜ் எதுவுமே இருக்காது. சோ எவ்ரிபடி கேன் வாட்ச் திஸ் பிலிம் அண்ட் யூ, அது ஒரு புது அனுபவமா இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இட் இஸ் இம்பாசிபிள் ஈவன் நவ் ஃபார் மீ டு பிலீவ் தட் திஸ் இஸ் சம்யா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தட் ஷீ இஸ் டைரக்டர் அண்ட் ஆக்டர். ஒரு தேர்ந்த கலைஞரா தான் நான் பார்ப்பேன். அண்ட் டிபி சார் அஸ் யூஷுவல் பிரமாதமா பேசிட்டீங்க. And all of you on stage shared such lovely words. So, உங்க எல்லாருக்கும் நன்றி, இந்த டீமுக்கு நன்றி. And Table Shankar sir, thank you so much. Table Shankar sir is here. And then our dear PRO KSK Selva avargal, our designer Selva. எல்லா செல்வா செல்வா வந்து செல்வா. எல்லாருக்கும் நன்றி. And